தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவா தெரியுமா, நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பாக்குறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். கடந்த சில வாரங்களாக புதிய ஏற்பாட்டு சபையை புரிந்து கொள்ளுதல் என்கிறதான தலைப்பில் சில காரியங்களை நான் உங்களுக்கு போதித்து வருகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சபையை இந்த பூமியில ஸ்தாபித்தார். ஆண்டவர் ஆலயத்தை அல்ல சபையை கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். ஆலயத்திற்கும் சபைக்குமான வித்தியாசத்தை நாம் கடந்த நாட்கள்ல பார்த்தோம். பிறகு அவருடைய சபையை அவர் கட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவர் அவருடைய சபையை அவருடைய மக்களை கொண்டு ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். பிறகு இந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அதிகாரம் எத்தனை பெரியது, இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்களை பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது என்பதையும் நான் சொன்னேன். இன்னொன்று, சபை என்பது இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றதையும் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். சபை என்பது சத்தியத்திற்கு தூணாக ஆதாரமாக இருக்க வேண்டும். சபை வேற ஏதேதோ சடங்காச்சாரங்களில் மூழ்கிவிடக்கூடாது. சபை என்பது சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டிய ஒன்று என்பதை கடந்த வாரத்தில் நான் போதித்தேன். தொடர்ந்து இன்றைக்கு சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 4:15-16 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:15-16 வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பிரைஸ் காட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரெண்டு வசனத்தையும் கொஞ்சம் நாம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நல்லா கவனிங்க, சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் சபைக்கு தலையா இருக்கிறார். ஒரு உடல் என்று வைத்துக் கொள்வோமானால் அந்த உடல்ல ரொம்ப எது முக்கியம் அப்படின்னா எல்லாமே முக்கியம். உடல்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் மொத்தம் எல்லா அவயங்களும் முக்கியம். அப்ப ஒரு உடல்ல கிறிஸ்து அதனுடைய மேல் பகுதி, தலையாக அவர் இருக்கிறார். அதனுடைய அடுத்த பகுதியாக சரீரத்தினுடைய சரீரமாக அவருடைய சபை இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. ஏன் அப்படின்னா கடந்த வாரத்துல நாம எங்க முடிச்சோம் அப்படின்னா, சபை என்பது சத்தியத்திற்கு தூணாக ஆதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இந்த சத்தியத்தை அன்புடன் கை கொள்ளுகிறவர்கள் தான் சபை மக்கள். பிரைஸ் காட், ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சபையில் போதிக்கக்கூடிய சத்தியங்களை சலிப்போடும் வெறுப்போடும் கசப்போடும் ஏற்றுக்கொள்ளாம அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினால இந்த தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அன்போடு ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை தங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய மக்கள். அப்ப ஏன் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க வளருவதற்காகவா? நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை நீங்க கேட்க கேட்க
வளருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் 1 பேதுரு 2:3 இந்த வேத வசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் பால். என்னது பால்? என்ன பால்? ஆவின் பாலா? கிடையாது, ஞானப்பால். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சிக்கு இந்த வேத வசனமாகிய ஞானப்பால் ரொம்ப அவசியமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஏன் தாய்ப்பால் அப்படின்னு சொல்றாங்க, நல்லா கவனிங்க. ஏன் தாய்ப்பால் ரொம்ப முக்கியம்? ஏன் ஃபேரக்ஸ் அந்த புட்டி பால்லாம் கொடுக்க கூடாது? கவனிங்க, தாய்ப்பால்ல தான் சரிவிகித உணவு இருக்கிறது. எல்லா அவயங்களும் வளருவதற்கு ஏதுவான போஷாக்கு நிறைந்த ஒரு உணவு தாய்ப்பால். எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரி விகிதத்துல சமமாக அந்த பிள்ளைக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு உணவு. அப்ப இந்த சத்தியம் தான் எல்லா விசுவாசிகளும் வளருவதற்கான ஒரு சரி விகித உணவுன்னு சொல்றாரு. அப்ப அதை சொல்லிட்டு தான் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படி. அப்ப யார் ஒருத்தர் இந்த சத்தியத்தை ஒழுங்கா உள்வாங்குறாங்களோ, இந்த சத்தியத்தை ஒழுங்கா பருகுகிறார்களோ, அவர்கள் எல்லாவற்றிலேயும் வளருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வசனம் கேட்கிறவங்க எல்லாவற்றிலேயும் வளருவார்கள், சபையில ஒழுங்கா பிரசங்கம் கேட்கிறவங்க எல்லாவற்றிலேயும் வளருவாங்க, அல்லது ஒழுங்கா வளருவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஒழுங்கா வளருவாங்க. சத்தியத்தை கேட்கிறவங்க ஒழுங்கா வளருவாங்க, சத்தியத்தை கேட்காதவங்க வளர மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஊனமா இருப்பாங்க. சத்தியத்தை ஒழுங்கா கேட்டு அதை ஒழுங்கா தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப சிறப்பாக வளரக்கூடியவர்களா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப அவராலே சரீரம் முழுவதும், நல்லா கவனிங்க, அப்ப சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, எல்லா அவயங்களும் ஒன்றோடு ஒன்று இசைவாய் கூட்டி என்ன பண்ணப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இணைக்கப்பட்டிருக்கிறது. என் சரீரத்துக்குள்ள என்ன இல்ல, பிரிவினை இல்ல. அப்படிதானே, என் சரீரம் என்பது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிருக்கு, இணைந்திருக்கிறது. சரீரம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு, ஆண்டவரால் படைக்கப்பட்ட மிக உன்னதமான படைப்பு என்பது என்னது, சரீரம். உங்க சரீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு பைபிளே தெரியாது. ஏன்னா சரீரம் என்பது அவ்வளவு அற்புதம். சரீரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் உங்க சபை என்னன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. நல்லா கவனிங்க, என் சரீரத்துல உங்களுக்கு தெரியாது, இது காட்ட வேண்டாம். என் கால் விரல நான் ஆட்டுறேன்னு வைங்களேன், என் கால் விரல நான் ஆட்டுறேன், என் கை விரல நான் ஆட்டுறேன் இல்ல. இப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்னுடைய மூளையில சிந்திச்சேன், என் மூளை கட்டளை பிறப்பித்தது, என்னுடைய கால் என்ன பண்ணுச்சு, ஆடுச்சு. சில நேரத்துல உங்க சரீரத்தின் அவயங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்காது, தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா? தெரியலனா வீட்டுக்கு போய் எதையாவது ஒன்று செஞ்சு பாருங்க. உங்க சரீரத்தினுடைய அவயங்கள் என்ன பண்ணாது, உங்களுக்கு சில நேரங்களில் ஒத்துழைக்காது. சும்மா இப்படி முட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கு சிலருக்கு அதெல்லாம் சிலரால் முடியவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்படி முட்டி போடுறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுங்க, இது சிலரால பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்ம வளர்ந்துருக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுவே சிலரால செய்ய முடியாதுன்றேன். இதை விட இன்னும் வேற நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஏன்னா உங்க ஆனா மூளை சொல்லுது, ஆனா சரீரம் என்ன பண்ண மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. ஏன்னா உங்க சரீரத்தை நீங்க என்ன பண்ணலன்னா, மூளையோட கனெக்ட் பண்ற அந்த ஏரியா இருக்கு பாருங்க, அதுக்கு இதுக்கு ரொம்ப கேப் ஆக்கிட்டோம். உங்க சரீரம் எல்லாவற்றுக்கும் ஒத்துழைக்க மறுக்குது. சில நேரங்கள்ல சபை அப்படி கிறிஸ்துவோட இசைந்து செயல்பட மறுக்கிறது. அப்படி மறுக்கிறது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, சரீரத்துக்கு பிரச்சனை. பிரைஸ் காட், நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இங்க பாருங்களேன், இப்ப காலையில எழுந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கணும்னு நினைக்கிறீங்க. சிம்பிளா சொல்றேன், காலையில இன்னைக்கு நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஆனா நடக்க முடியல. மனசு சொல்லுது நட அப்படின்னு, ஆனா மூச்சு வாங்குது,
மூச்சு வாங்குது, நடக்க முடியல. அப்ப தலை சொல்லுது, சரீரம் கேட்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இந்த தலையினுடைய கட்டளைக்கு சரீரம் இசைவாக ஒத்து போகல. நீங்க நடக்க முடியல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா, இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க உடம்பு இன்னும் கேடு அடைஞ்சிடும், இன்னும் கெட்டு போயிடும். அப்ப என் தலை என்ன சொல்லுதோ, என்னுடைய சிரசிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என் சரீரத்தை நான் பழக்குவிக்க பழக்குவிக்க என் சரீரம் ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். பல நேரங்கள்ல அப்படி இல்லை. கவனிங்க, இன்றைக்கும் சபை என்கிற சரீரம் என்ன ஆயிடுச்சுன்னா, தலையாகிய கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு நாம மறந்துட்டோம். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மறந்துட்டு வேற எதை எதையோ நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சரீரம் என்பது ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மிக ஒரு அற்புதமான படைப்பு. இதுல கவனிங்க, ஒரு 10-11 மண்டலங்கள் நம்ம சரீரத்துல, நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், தோல் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த மண்டலம் நிறைய இருக்கு பாருங்க. ஒன்னொன்னும் செயல்படுது, இன்னொன்னுக்கு உதவியாக என்ன பண்ணுது, அது செயல்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு அவயங்களும் தன் தன் பணிய ரொம்ப சிறப்பா செய்யுது. அப்படி செஞ்சு நல்லா கவனிங்க, ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு ஆக்டிவா இருக்கு பாருங்க. அந்த பிள்ளை நல்லா ஆக்டிவா இருக்கும். அந்த ஒரு 6 மாசம் 1 வயசு வரைக்கும் ஒன்றும் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற ஆகாரம் பாருங்க, அதுதான் பிரச்சனையே. நமக்கு நிறைய நேரத்துல சரியானது எது கொடுக்கணும்னே தெரியாதா? இந்த கண்டதை இந்த யூடியூப்லயும் அதுலயும் இதுலயும் பார்த்து கண்டதை சாப்பிட்டு பிள்ளைங்க ஆசைப்படுறதெல்லாம் வேற வாங்கி கொடுப்போம். நம்ம கலர் கலரா பாக்கெட்ல அடைச்சு வைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு பிள்ளைகளை நம்ம கெடுக்க நம்ம தான் கத்துக்கிட்டோம். கவனிங்க, ஆண்டவரால் படைக்கப்பட்ட உடல் என்பது ரொம்ப அற்புதமானது. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, இந்த உலகத்துல இந்த இருதயம் இருக்கு தெரியுமா? உங்க இருதயம் அது 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 ஒரு ஓய்வில்லாத சூரியன் மாதிரி, அது அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனுடைய இயக்கத்தை நிறுத்துறதே நம்ம தான் தெரியுமா? இல்லனா நீங்கெல்லாம் சாகாவரம் பெற்றவர்களா இருப்பீங்க. கவனிங்க, நமக்கு தெரியும் தானே அந்த வார்த்தை. நான் அந்த 2 வார்த்தையும் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் உள்ள போறேன். அதுல எப்படி போட்டிருக்குன்னா, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க வளர்ச்சி, சொல்லுங்க வளர்ச்சி. நாம எல்லாரும் வளர்ந்துருக்கிறோம் அப்படிதானே? உங்க சரீரத்தை சொல்றேன் நான், நான் சொல்றது உங்க சரீரத்துல அம்மா வயிற்றுல இருந்து உருவான நாள் முதலாக நீங்க என்ன பண்றீங்க, வளர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே நடைபெற்ற மாற்றங்கள், உங்களுக்குள்ளே நடைபெற்ற அந்த என்ன சொல்றது, செல்களுடைய வளர்ச்சியினாலே நீங்க என்ன பண்றீங்க, நாளுக்கு நாள் வளர்ந்து குழந்தையா பிறந்து தவழ்ந்து பிள்ளைகளா இருந்து வாலிபர்களா இருந்து இது இந்த வளர்ச்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். இந்த வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம். அது போல சபையில நீங்க வளர்ந்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாக நீங்க சரியாக வளர்ந்திருக்கிறீர்களா? நீங்க குழந்தையா பிறந்து கிறிஸ்துவிலேயோ, கிறிஸ்துவினுடைய சுபாவத்திலேயோ, கிறிஸ்துவனுடைய தன்மையிலேயோ நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா என்பது ரொம்ப முக்கியம். சரியான விதத்திலே வளர்ந்திருக்கிறீர்களா என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. சில ஆட்கள் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து பிறந்த நாள் முதலா ஒரே மாதிரியே இருப்பான். சபையில அவனுக்கு வளர்ச்சியே கிடையாது, சபையில அவன் வளரவே இல்லை. நீங்க பிறந்த நாள்ல இருந்து, பிறந்த நாள்ல இருந்து 2 வயசு வரைக்கும் தவழவே இல்லை. எப்படி இருக்கும் உங்க அப்பா அம்மாக்கு? 2 வயசு வரைக்கும் குப்புறவே விழல, எப்படி இருக்கும்? என் குழந்தை 2 வயசு வரைக்கும் தவழல, எப்படி இருக்கும் பாரு, கொழுக்கு மழுக்குன்னு சந்தோஷமாவா இருக்கும், சந்தோஷமாவா இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் எங்க ஒரு பிள்ளை 3 மாசத்துல குப்புற விழணும், 6 மாசத்துல தவழணுமா? அப்புறம் ஒரு 9-10 மாசத்துல நிக்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும். ஒரு 1.5 வயசுக்கெல்லாம் நடந்துடும் பிள்ளைங்க.
சரீரம் என்பது நாளுக்கு நாள் என்ன ஆகணும்னா வளரணும். சபையில வந்து சில ஆட்கள் 10 வருஷமா இருக்கிறான், ஆனா அவனுக்குள்ள எந்த வளர்ச்சியும் இல்லை. ஒரே மாதிரி வருவான் போயிருவான், வருவான் போயிருவான், வருவான் போயிருவான். எப்படி இருக்கும்? யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டம், வேலைக்காரனுக்கும் ரொம்ப கஷ்டம். பிரைஸ் காட், ஆமென். ஏன்னா உங்களை பராமரிக்கிற இடத்துல என்ன வச்சிருக்கிறாரா? அவரு உங்களை பாத்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கும் வச்சுட்டு இருக்கிறாரு. நானு நீங்க வளர்ந்துருவீங்க, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா வளர வளர அவங்களை அவங்களை இன்னும் வளர்க்கறதற்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் திட்டமிடுவதற்கும் அவங்களை கரை சேர்க்கறதுக்கும் இன்னும் நிறைய அப்பா அம்மா யோசிப்பாங்க. ஆனா பிள்ளை வளரவே இல்லை, 2 வயசு வரைக்கும் படுத்த அப்படியே தவளவே இல்லை, அப்படியே இருக்கும் தெரியுமா? இல்ல, ரொம்ப வேதனையா இருக்கும். ஆண்டவரே, பிள்ளைங்க வளரவே இல்லையே, உங்களுக்கு போதுமான அறிவு இல்லையப்பா, ஞானம் இல்லையே, எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுமா? அந்த பெற்றோர்களுக்கு அந்த வலி எவ்வளவு பெருசு தெரியுமா? இல்ல சொல்லட்டுமா? சில நேரங்கள்ல நீங்க உங்க சபை பாஸ்டருக்கு உங்களுடைய பரம தகப்பனுக்கு அப்படிப்பட்ட வலி கொடுக்கறீங்க. ஏன்னா நீங்க வளரல. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு சரீரத்துல உங்களுடைய அவயமானது வளரல. தேவன் உங்களை என்னவா வச்சிருக்காருனா ஒரு அவயமா வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க, நீங்க ஒரு அவயம். சொல்லுங்க, நான் ஒரு அவயம். நான் சரீரத்துல நான் யாரு? ஒரு அவயம். அப்ப உங்களுக்கு ஒரு கை நல்லா வளருது, ஒரு கை வளரல. எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவோம், சூம்பின கை. வளரல, ஒரு சைடு கை வளரல. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கை சின்னதா இருக்கும், ஒரு கை நீட்டா இருக்கும், ஒரு கை சின்னதா இருக்கும். அந்த மாதிரி சிலரு, சில குறைபாடுகளோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்துருக்கோம். சிலருக்கு கை நல்லா, கால் நல்லா, ஒரு கால் நல்லா வளர்ந்துருக்கும், ஒரு கால் வளராது. சரீரத்தில் ஒரு அவயம் வளராமல் போனால் அதை நாம் என்ன சொல்றோம்னா ஊனம் என்று சொல்லுகிறோம், அல்லது சரீரத்தினுடைய குறைபாடு என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிங்க, இன்றைக்கு அரசாங்கம் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறது. அப்படி அப்படிதான் அழைக்கணும். அவங்களுக்கு வேற திறனை இருக்குது. ஊனமுற்றவர்கள் நம்ம ஊனமுற்றவர்கள் சொல்றதில்ல. ஆனா கவனிங்க, சரீரமாகிய சபையில, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில நீங்க ஒரு அவயமா இருப்பீர்களானால் நீங்க வளரலனா, நீங்க வளரலனா உங்களுடைய சபை ஊனமான சபை, அல்லது உங்களுடைய உங்களுடைய சபை அங்க குறைபாடு உள்ள சபை என்பது அதனுடைய பொருள். Praise God. Amen. சில நேரத்துல எல்லா அவயமும், நல்லா கவனிங்க, உங்க சரீரத்துல எல்லா அவயமும் ஒழுங்கா வேலை செய்யணும்னு விரும்புறீங்க, அப்படிதானே? கண்ணு, காது, மூக்கு, கை, உள்ள இருக்கிற கிட்னி, ஹார்ட், லங்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும்னு விரும்புறீங்க, அப்படிதானா இல்லையா? இல்ல, ஒரு 2-3 ஏதாவது வேலை செய்யலாம் பரவாயில்ல பிரதர், கிட்னி 2 இருக்குது, 1 சட்னி ஆனா பரவாயில்ல அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்களா? கிடையாது. இல்ல, 2 கிட்னியும் ஒழுங்கா வேலை செய்யணும் தான் நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? விளங்குதா? அப்ப 2 கிட்னியும் ஒழுங்கா வேலை செய்யணும், 2 கண்ணும் நல்லா பார்க்கணும், 2 காதும் நல்லா கேட்கணும். இல்ல, 1 டமார செய்வானா பரவாயில்லன்னு யோசிக்கிறீங்களா? கிடையாது. 2 காதும் நல்லா வேலை செய்யணும், அப்ப என்னுடைய சரீரத்தின் எல்லா அவயங்களும் ஒழுங்கா வேலை செய்யணும்ன்றது என்னுடைய விருப்பம். நான் சொல்றேன், நீங்க சரீரத்துல ஒரு அவயம், அவருடைய சபையில நீங்க யாரு சொல்லுங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, இந்த சர்ச்சில் நீ என்ன பண்ற கேளுங்க. நான் வந்துட்டு போயிருவேன், நான் வந்துட்டு வந்துட்டு போவேன். உன் சரீரத்துல ஏதாவது ஒரு அவயம் சும்மா இருக்கிறேன், நான் சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உன் அவயம் உன் சரீரத்துல சொல்லுச்சுன்னா அன்னைக்கு தெரியும் உனக்கு வலி. அதனால்தான் அந்த 16வது வசனத்தை நான் திரும்பவும் படிக்க விரும்புறேன். எப்படி இருக்கு பாருங்க, இந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயமும், நல்லா கவனிங்க, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா ஒவ்வொரு அவயமும், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக, தன் தன் அளவுக்கு தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எல்லா அவயமும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. எங்க கையால செய்யற வேலைய காலால செய்ய முடியாதுங்க. கையால செய்யற வேலை, கைக்கு விசேஷித்த பலன் இருக்குது, அத சில வேலைகள் அதனாலதான் செய்ய முடியும். அதுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை அது செஞ்சா போதும். காலுக்கு என்ன வேலையோ அதாவது செஞ்சா போதும். தன் தன் அளவுக்கு தக்கதாக அத என்ன அவயமா ஆண்டவர் சரீரத்துல வச்சிருக்கிறாரோ அந்த வேலைய அந்த அவயமானது செய்யணும். அப்ப நீங்க உங்க சர்ச்சில் நீங்க உங்களுடைய வேலையை செஞ்சிருக்கீங்களா? முதல்ல நீங்க சரீரத்துல யாருன்னே உங்களுக்கு இன்னும் தெரியல, அதான் பிரச்சனையே. நிறைய விசுவாசிகள் இங்க மட்டும் கிடையாது, உலகத்துல பல இடங்கள்ல பல சபைகள்ல இருக்கிற விசுவாசிகள் வெறுமனே பார்வையாளர்களாக வந்துட்டு போறான். அட்டெண்டர் சர்ச்சை வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுவான். நான் இந்த சபையினுடைய ஒரு அவயம், நான் எனக்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்ப சரீரத்தில் எல்லா அவயங்களுக்கும் வேலை இருக்கிறது போல சபையில எல்லா விசுவாசிகளுக்கும் வேலை இருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க. ஆமா, சபையில சும்மா இருக்கிற விசுவாசி என்று ஒரு விசுவாசியும் இருக்க முடியாது. ஏனென்றால் சரீரமாகிய சபையில நாம் ஒவ்வொருத்தரும் அவயங்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் அவயம்னு சொல்லியிருக்காரு. உங்க சரீரத்துல எந்த அவயமாச்சு இது எனக்கு தேவையில்லை பிரதர், இது சும்மா தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொண்டு வாங்க, இப்ப அதை வெட்டிடலாம். இல்ல இது எனக்கு சும்மா தேவையில்லாம தான் இருக்கு பிரதர், எனக்கு 10 விரல் இருக்குது, 6 இருந்தா போதும், 4 தேவையில்லைன்னு சொல்லுங்க, இப்ப வெட்டிடுவோம் இல்லையா? அப்ப எல்லா அவயமும் ஆண்டவர் தேவைக்காக வைத்திருக்கிறார். எல்லா அவயத்திற்கும் வேலைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அது அதனுடைய வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யறதுக்காக தான் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சரீரமாகிய சபையில அவயமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியா செய்றீங்களான்னு பாருங்க. நல்லா கவனிங்க. வளராத அவயங்களை நாம ஊனம் என்று சொல்லுகிறோம், அந்த சரீரத்தை ஊனம்னு சொல்றோம். சில நேரங்கள்ல சில அவயங்கள் என்ன பண்ணோம்னா, இங்க பாருங்க அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. ஒரு அவயம் இன்னொரு அவயத்தோட என்ன பண்ணிருக்கு, இணைஞ்சிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், என் கால் விரல நான் ஆட்டுறதுக்கு காரணம் தலையில உண்டாகி இருக்கிற ஒரு கட்டளை. அப்ப இங்க இருந்து இந்த கால் கட்ட விரலுக்கு இந்த கமாண்ட் பாஸ் பண்றதுக்கு இது என்ன பண்ணிருக்குன்னா, ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அப்ப ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதுதான் சபை. நல்லா கவனிக்கணும். அப்படி சபையில நாம ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு இல்லாம இருந்ததுன்னு வைங்களேன், சக்கரை வியாதிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். பின் நாட்கள்ல சக்கரை வியாதி உங்களுக்கு ரொம்ப அதிகமா வந்துருதுன்னு வைங்களேன், அதை நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, கால்ல கால்ல கட்ட விரல்ல அப்படி கொஞ்சம் பிளாக் ஆகும். கால் கட்ட விரல் இல்லைன்னா சரீரத்தில் வேற ஏதாவது ஒரு பகுதி என்ன ஆகும், அப்படி கருப்பாகும். அப்புறம் அது என்ன பண்ணுவார், டாக்டர் சுத்தி வச்சு தட்டிலாம் பார்ப்பாரு, வலிக்குதா வலிக்கலையே, வலிக்கல டாக்டர், வலிக்கலையா அடப்பாவி, வலிக்கலன்றது நீ நினைக்கிற வலிக்கலன்றது உனக்கு சாதாரணமான விஷயமா தெரியுது, ஆனா டாக்டர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா வலிக்கலன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு அடையாளம், டேஞ்சரஸ் சிம்டம், உனக்கு வலிக்கலன்னா. ஏன் அப்படின்னா, ஏன் வலிக்கல தெரியுமா, இந்த சரீரத்துல எல்லா அவயத்துக்கும் போகிற ரத்த ஓட்டமானது அங்க போகும்பொழுது தடப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். ரத்த ஓட்டம் அங்க பாயல, அதனால வலி இல்லை. அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால் விரல் அழுகுதுன்னு அர்த்தம். சிலருக்கு அது வெளியே தெரிஞ்சிடும், சிலருக்கு அது வெளியில தெரியாது, சிலருக்கு கருப்பாகி அழுகும், சிலருக்கு வெள்ளையா இருந்தே அழுகும். ஆனா உள்ள அது என்ன ஆகலன்னா, அது ஃபங்க்ஷன் ஆகல, கால் விரல் கை விரல அசைக்க முடியல, அது அதுக்கான ஃபங்க்ஷன் இல்ல, அது ரொம்ப நாளா தெரியறது இல்ல. ஏன்னா நம்ம என்னைக்கு தனித்தனியா விரல் எல்லாம் ஆட்டி பார்த்தோம் இல்ல, அதெல்லாம் செஞ்சு பாக்குறது கிடையாது, நம்ம பாட்டுனு போவோம் வருவோம். அப்ப இது என்ன ஆகும்னா, போய் பார்த்தா காலு அழிவிட்டு இருக்குதுங்க, வெட்டி எடுக்கணுங்கன்னு சொல்றாங்க டாக்டர். இது சுகர் வந்தவங்களுக்கு. சரி கவனிங்க, திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வருது.
ஸ்ட்ரோக் வருது, ஸ்ட்ரோக் வேற, ஹார்ட் அட்டாக் வேற, சரியா, ரெண்டும் வேற வேற. இந்த ஸ்ட்ரோக் வரும்போது ஒருத்தர் என்ன ஆகிறாரு, அவர் திரும்ப மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க, திடீர்னு அப்புறம் என்ன ஆயிடுறாரு, பேரலைஸ்ட் ஆயிடுறாரு, முடக்குவாதம். அப்ப அவருக்கு ஒரு கை ஒரு காலு விழுந்துடுச்சுங்க. ஏன் விழுந்தது, கையும் காலம் ஏன் விழுந்துச்சு அவருக்கு? இந்த கையும் காலுக்கும் போகிறதான ரத்த ஓட்டத்துல அவருக்கு ஏதோ பிரச்சனை. இந்த கைக்கும் காலுக்கும் போகிறதான ரத்த ஓட்டத்துல இந்த மூளையில இருந்து கமாண்ட் பாஸ் பண்ற ஏரியா இருக்குல்ல, அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால மூளை கமாண்ட் பாஸ் பண்ணா கூட இது என்ன பண்ண மாட்டேங்குது, செயல்பட மாட்டேங்குது. கைய தூக்குறாரு, தூக்க முடியல. காலை எடுத்து வைக்கிறாரு, எடுத்து வைக்க முடியல. கஷ்டமா இருக்குது அவருக்கு. ஏன்னா கமாண்டுக்கு அது என்ன பண்ணல, கீழ்படியல. அப்ப கவனிங்க, செயல்படாத ஒரு விசுவாசியின் மூலமாக, நல்லா கவனிங்க, வளராத விசுவாசியின் மூலமாக ஒரு சபை ஊனமாகிறது. செயல்படாத ஒரு விசுவாசியின் மூலமாக, நீங்க செயல்படலன்னு வைங்களேன், அந்த விசுவாசியின் மூலமாக அந்த சபை என்னவாகுதுன்னா, முடக்குவாதத்துல, அதாவது செத்து போன நிலைமையில அல்லது உயிரற்ற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய சபை தள்ளப்படுகிறது. நான் சொல்றேன், அகாப்பே சபையே, உங்களுடைய சபையை உயிருள்ள சபையாக வைத்திருக்கிறதும் அல்லது ஊனமான சபையாக வைத்திருக்கிறதும் அல்லது மரித்து போன சபையாக வைத்திருக்கிறதும் உங்க கரத்துல தான் இருக்கு. Praise God. Hallelujah. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உன் சர்ச் எப்படிப்பட்ட சர்ச்? எங்க சர்ச் நல்ல சர்ச்சுன்னு சொல்லாத, என் சர்ச்சில் நீ செயல்படுற ஆளா இருக்கியான்னு பாரு. நீ செயல்படுற ஆளா இல்லைன்னா உன் சபை மரித்த சபையாய் மாறுவதற்கு நீ ஒரு காரணமாய் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. உன் சபை ஊனமான சபையாய் மாறுவதற்கு நீ ஒரு காரணமாய் இருக்கிறாய் என்று என்பதை மறந்து போகாத. உன் சபை வியாதி அடைவதற்கு நீ ஒரு காரணமாய் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாத. ஆமா, கவனிங்க, ஒரு அவயம், நல்லா கவனிங்க, இந்த அவயம் எப்ப அதனுடைய ரத்த ஓட்டத்தை துண்டித்துக் கொள்கிறதோ அது ரொம்ப ஆபத்து. சில ஆட்கள் சபைக்குள்ளவே இருக்க மாட்டான், சபையோடு இணைஞ்சிருக்க மாட்டான். எல்லா அவயமும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, சொல்லுங்க, இணைக்கப்பட்டு சொல்லுங்க, சபையில் இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொருத்தரோட இணைஞ்சிருக்கணும். பிரைஸ் காட். ஆமென். அப்ப இணைந்திருக்க வேண்டிய நாம இணைந்து இல்லைனாலே ஆபத்து யாருக்கு, நமக்கு தான். சரி, நான் செய்திக்குள்ள போறேன், இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க, நாம ஒவ்வொருத்தரும் அவயங்கள், அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு அவயங்களும் சபைக்குள்ள இருக்கிற எல்லா அவயமும், அதாவது ஒரு சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். பிரைஸ் காட். ஆமென். சபையில எல்லாரும் முக்கியமானவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க சபையில, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபையில பாஸ்டர் தான் முக்கியம் நினைக்கிறாங்க, கிடையாது. சபையில லீடர்ஸ் தான் முக்கியம் நினைக்கிறாங்க, கிடையாது. சபையை கூட்டி பெருக்கிறவங்க தான் முக்கியம் நினைக்கிறாங்க, கிடையாதுங்க. உங்க சரீரத்துல எல்லா அவயங்களும் முக்கியமானது போல சபைக்குள்ள இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9283160662, 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189 EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 621.